ஜனகன மனகதி நாயக ஜெயகே பாரத பாக்கவிதாதா ஜெயகே ஜெயகே ஜெயகே. ஜனகன மனகதி நாயக ஜெயகே ஜெயகே ஜெய பாரத பார் கவிதாத்தா. பஞ்சாப் பசித்திடும் குஜராத்தினி. அப்புறம் அடுத்த ஸ்டெப். ஜனகன மனகதி நாயக ஜெயகே பாரத பாக்கி தாதா. பஞ்சாப சிந்த குஜரா டமராதா நாயக குச்சல கங்கா. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 சுதந்திர போராட்ட வீரர்கள் நேம் சொல்றீங்களா? காமராஜர். மூணாவது எவ்வியாகுதுன்னு கொஞ்சம் லைட்டாக கேளுன. காமராஜர், காந்தி, நேரு, அம்பேத்கர் சார், அந்த சுபாஷ் சந்திர போஸ், நேரு, ஜவஹர்லால் நேரு, காந்தி, சுபாஷ் சந்திர போஸ், கோபாலகிருஷ்ணன், நேரு, மகாத்மா காந்தி, காமராஜர், சுபாஷ் சந்திர போஸ். சுதந்திரனா என்னண்ணா? சுதந்திரனா சாரி, இவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. நாட்டுக்கு போக பொது சுதந்திரம் கிடைச்சின்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சுதந்திரம் கிடைக்கல. ஏன்னா இப்போ வந்து இப்போ பெண்களுக்கு அந்தளவுக்கு சுதந்திரம் கிடைக்கல. இப்போ அந்த பாலியல் இது பண்ணுறாங்களோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ ரோட்டில் வச்சு அவனுக்கு சுடணும். அது இருக்கிற அரசியல்வாதிங்க அதை போல் அவர் ஞாபகம் இல்லாத நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க. இதை சொன்னால் நம்மளை பைத்தியக்காரன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மாற்றணும்னா எந்த ஒரு இதுலேயும் சொல்லணும்னா, இப்போ என்னோட இதில் இப்போ சிம்பிளாக சொல்கிறேன்னா, இது நாட்டு சுதந்திர நாடு. ஒரு போலீஸ்காரங்க வண்டியில் போகிறோன்னா ஒரு போலீஸ் இருக்காருன்னா அவர் வந்து இப்போ மடக்கிறார் வண்டியை, நம்ம வண்டியை மடக்கிறாருனா அவருக்கு பயந்து கை கட்டி சார் தான் நம்ம பேசுகிறோம். அவர் எப்படி பேசுகிறாருன்னா போடா வடன்னு ஒரு மரியாதையில் தான் பேசுகிறாரு. அப்போ அவருக்கு பயந்து பேசினாலே அது சுதந்திரம் இல்லைன்னு உங்களுக்கு ஆயிருதுல. அந்த பையனுக்கு பயம் இல்லை. நம்ம நாட்டுக்கு எப்போ சுதந்திரம் கிடச்சுன்னு கரெக்டாக சொல்கிறீங்களா நீங்கள்? சொல்லுங்கள். ஐயோ, 1949 இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாது. 1949 சரி. 200 பெரியார் இல்ல, 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம். ஜெய் ஹிந்த்!